மறைந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் பற்றி நீங்கள் அறியாத பல சிறப்பு தகவல்களை இப்பகுதியில் பார்க்க இருக்கின்றோம். இது உங்கள் பிராஜும் யூடியூப் சேனல். இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் என்று கூறியவனாக பதிவிற்குள் நுழைகின்றேன். டாக்டர் மு கருணாநிதி 1924 ஜூன் 3 நாகப்பட்டினம் மாவட்டத்தில் உள்ள திருக்குவளை என்ற கிராமத்திலே பிறந்தார். இவரின் இயற்பெயர் தட்சிணாமூர்த்தி என்பதாகும். இவர் முத்துவேலருக்கும் அஞ்சுகம் அம்மையாருக்கும் 3 மகனாக பிறந்தார். அவருக்கு முன்பாக பெரிய நாயகம், சண்முக சுந்தரம் என 2 இவருக்கு உண்டு. சண்முக சுந்தரம் அம்மாளின் மகன்தான் முரசொலி மாறனும் முரசொலி செல்வம். பெரிய நாயகம் அம்மாளின் மகன் அமிர்தம். இவர் சிறுவயதிலிருந்தே தமிழ் இலக்கியம் மீது ஆர்வம் கொண்டிருந்தார். தமிழ் திரையுலகில் திரைப்படங்களுக்கு வசனங்கள் எழுவதை தவிர பல்வேறு கவிதைகள், புத்தகங்கள், வரலாற்று நாவல்கள், நாடகங்கள், கட்டுரைகள் போன்றவற்றையும் எழுதியிருக்கின்றார். கலைஞர் கருணாநிதி அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்ந்து பங்கு வகித்த மிக முக்கியமான மூத்த அரசியல் பிரமுகர்களுள் ஒருவராவார். சமூக பணியில் அவருக்கு இருந்த பேர் ஆவலே தமிழ்நாட்டின் தலை சிறந்த முதலமைச்சராக அவரை செயல்பட வைத்தது. இவர் 5 தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி வகித்துள்ளார். இவர்தம் தூக்கு மேடை நாடகத்தின் புங்கர் என்ற பட்டம் அளித்தார். பின்பு அதுவே நிலைத்துவிட்டது. இவர் திரைக்கதை எழுதிய பராசக்தி, மனோகரா, மருத நாட்டு இளவரசி, மந்திரகுமாரி போன்ற படங்கள் மிகவும் பிரபலம் பெற்றது. கலைஞர் கருணாநிதி தன்னுடைய 14 வயதில் நீதி கட்சி தலைவர்களில் ஒருவரான அழகிரிச்சாமியின் பேச்சின்பால் ஈர்க்கப்பட்டு அரசியலில் ஈடுபட்டார். 1942 ஆகஸ்ட் 10 அன்று தனது பத்திரிகையான முரசொலியை தொடங்கினார். அன்று முதல் இந்த பத்திரிகையின் ஆசிரியராகவும் பதிப்பாளராகவும் இருந்து வந்தார். எழுத்து திறன் கொண்ட கருணாநிதி அவர்கள் தனது பத்திரிகைகளின் மூலமாக தனது கட்சி உறுப்பினர்கள் பற்றியும் அரசியல் நிலைப்பாட்டையும் முன்வைத்தார். 1957 அவர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் குளித்தலையிலிருந்து முதன்முறையாக மாநில சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1967 திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தபோது கருணாநிதி அவர்களின் செல்வாக்கு நிலைக்கு உயர்ந்தார். 1967 திமுக கட்சி ஆட்சிக்கு வந்தபோது முதலமைச்சராக பணியாற்றிய அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் திடீரென மரணமடைந்தார். மு கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்றார்கள். தலைவர் கலைஞர் அவர்கள் 5 முதலமைச்சராக பணியாற்றினார்கள். இது 1969 1971 அறிஞர் அண்ணாவின் மறைவுக்கு பிறகும், அதன் பிறகு 1971 அதற்கு அடுத்தபடியாக 1989 அதற்கு அடுத்த ஆட்சியாக 1996 அதற்கு அடுத்ததாக 2006 என்று 5 முதலமைச்சராக பதவி வகித்தார் தலைவர் கலைஞர் அவர்கள். தலைவர் கலைஞரின் சாதனை துளிகள்: கலைஞர் காப்பீட்டு திட்டம், ஏழை பெண்களுக்கு இலவச திருமண உதவி திட்டம், விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம், அரசு வேலை வாய்ப்புகளில் பெண்களுக்கு 30% தனி இடஒதுக்கீடு, உழவர் சந்தை திட்டம், போக்குவரத்து ஊழியர்களுக்கு சலுகைகள், கலைஞர் வீடு வழங்கும் திட்டம், சமச்சீர் கல்வி, இதுபோல இன்னும் பல சாதனைகளை புரிந்தவர் தலைவர் கலைஞரின் வாழ்வில் முதலாக நடைபெற்ற நிகழ்வுகள் சிலவற்றை காணலாம். கலைஞர் கருணாநிதி முதல் மேடை பேச்சு என்பது 8 மாணவராக இருந்தபோது 1939 பள்ளியில் நடந்த பேச்சு போட்டியில் நட்பு என்ற தலைப்பிலே பேசினார். முதலில் கருணாநிதிக்கு தமிழ் மாணவர் மன்றம் என்ற அமைப்பாகும். கலைஞர் கருணாநிதி எழுதிய முதலில் அரங்கேற்றப்பட்ட நாடகம் பழனி அப்பன் திருவாரூர் பேபி டாக்ஸில் 1944 அரங்கேற்றப்பட்டது. கலைஞர் கருணாநிதி அவர்களால் முதலில் வசனம் எழுதிய திரைப்படம் 1947 வெளியான ராஜகுமாரி. இந்த படம்தான் முதலில் எம்ஜிஆர் முன்னணி வேடத்தில் நடித்த படமாகும்.
இவர் முதன் முதலாக 1957 குளித்தலை தேர்தலில் இத்தேர்தல் தொகுதியிலே போட்டியிட்ட கருணாநிதி தன்னை எதிர்த்து நின்ற காங்கிரஸ் வேட்பாளர் ஏ கே தர்மலிங்கத்தை விட 8,296 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். இவர் 1967 சி.என். அண்ணாதுரை முதல்வரான போது அண்ணா நெடுஞ்செழியன் ஆகியோருக்கு பிறகு அமைச்சரவையில் 3வது இடத்தில் பொதுப்பணித்துறை மற்றும் போக்குவரத்துத்துறை அமைச்சராக பதவியேற்றார். இவர் 1974 ஆகஸ்ட் 15 புனித சார்ஜ் கோட்டையில் கொடியேற்றிய கருணாநிதி சுதந்திர தினத்தன்று கொடியேற்றிய முதலமைச்சர் என்ற பெயர் பெற்றார். கருணாநிதி அவர்கள் முதல் முறையாக சட்டமன்றத்தில் பேசிவிட்டு அமர்ந்தபோது அப்போது சட்டப்பேரவராக இருந்த யு. கிருஷ்ணாராவ் ஒரு காகிதத்தில் வெரி குட் ஸ்பீச் என்று எழுதி கொடுத்தார். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளை எழுதிய நீரா கடலெடுத்த பாடலை தமிழ்தாய் வாழ்த்தாக அரசு விழாக்களில் பாடும் வழக்கத்தை 1970 கருணாநிதி ஏற்படுத்தினார். இது முதன் முதலாக திரைப்பட விருது வழங்கும் விழாவில் இந்த பாடல் பாடப்பட்டது. கருணாநிதி செயல்படுத்திய திட்டங்களில் அவருக்கு மிகவும் பிடித்த திட்டங்களில் ஒன்று பெரியார் நினைவு சமத்துவ பிரதிட்டம். 1998 மதுரை மாவட்டம் மேலக்கோட்டையில் முதல் சமத்துவபுரம் துவங்கப்பட்டது. இதில் 237 சமத்துவபுரங்கள் தமிழகத்தில் அமைக்கப்பட்டன. இதில் தலித்துகளுக்கு 40% இடஒதுக்கீடுகள் ஒடுக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது. இத்தனை புகழுக்குரிய செந்தமிழே, உன்னை விதைப்புக்கு வித்திட்ட இந்த உலகம் என்றும் மறவாது.